ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்கள் நின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவன் கண்களை மூடி இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்திருக்கிறோம். எனவே இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பொது காலத்தின் 33 ஞாயிறு திருப்பலியிலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே முழுமையாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ இந்த நாளிலே நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எனவே தூய் ஆவியினுடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்து நாம் இந்த திருப்பலிக்கு ஒரே நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். தொடக்கத்திலே தண்ணீர் செய்வாணி ஆவியானவர், யோர்தான் ஆற்றங்கரையிலே வெண்புறாவை போல இருந்த ஆவியானவர், பெந்தகோஸ்தின் ஆளிலே அன்னை மரியாவின் மீதும் திருத்தூர் மீதும் வல்லமையோடு பொழிந்த ஆவியானவர் நம் மத்தியிலும் அசைவாடும்படியாக, இந்த திருப்பலி முழுவதும் நம்மை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக நாம் பாடி நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே, இது பாடுவோம். ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே, மீண்டுமாக ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. வருவீரனலாய் உருமாற்ற வருவீர் துணையாய் வழி நடத்த, பாடுவோம். வருவீரனலாய் உருமாற்ற வருவீர் துணையாய் வழி நடத்த, ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே, மீண்டுமாக ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. வரங்கள் கனிகள் பொழிந்திடுவீ வளமுடன் வாழ வரம் தருவீ, வரங்கள் கனிகள் பொழிந்திடுவீ வளமுடன் வாழ வரம் தருவியாவியே. ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே, நம்பிக்கையோடு ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீரா. வல்லமையாலே நிறைத்திடுவீ சாட்சியாய் வாழ செய்திடுவீ, வல்லமையாலே நிறைத்திடுவீ
சாட்சியாய் வாழ செய்திடுவி. ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவி. நம்பிக்கையோடு ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே உயிருள்ள ஊற்றாய் எழும்பிடுவீ என் தாகம் முழுவதும் தீர்த்திடுவீ. உயிருள்ள ஊற்றாய் எழும்பிடுவீ என் தாகம் முழுவதும் தீர்த்திடுவீர். ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. மீண்டுமாக ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே. ஆவியானவரே, இதோ இந்த உயிருள்ள பிரசன்னத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்படைக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியிலே நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நீரே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர்களை நீ வழிநடத்தியதை போல எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து உம்முடைய பிரசன்னத்தாலே வழிநடத்தி நாங்கள் சிறந்த மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக, வெற்றியின் மக்களாக நாங்கள் வாழ்ந்திட நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. செய்கின்ற விவசாயத்தின் மீது நீர் அசைவாடுவீராக. தேவையான நேரத்தில் நல்ல பருவ மழையை தந்து இந்த ஆண்டிலே நல்ல விவசாயம் செழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தின் குடும்பமாக திகழ்ந்திட அருளை தருவீராக. இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்களை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு ஆன்மாக்கள் மீதும் உமது நித்திய ஒளியை யோசி செய்து அவர்களுக்கு முடிவில்லா பேரின்ப வாழ்வை கொடுக்க முடியாத ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன். இந்த தூய மர நிகழ்வை கொண்டாட தடையாயுள்ள குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இணைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் அளித்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினையும் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமதை மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியர்கள் உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் ஜீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களது நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாவல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, குந்தையின் திருமகனே, வாழ்வுக்கும் வீற்றிருப்பவரே, எங்மேல் இரக்கமாயிரும். ஏனனி இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ஆவியாரோடு தந்தையாகி, இறைவனின் மாட்சியில் இருப்பவ நீரே. ஆ கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்று பணி புரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2.
இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுற்றறித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டே நானும் மயங்கி போனே. ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டே நானும் மயங்கி போனே. ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டே நானும் மயங்கி போனே. தாயின் கருவினில் உருவாக்கி தூர சென்றாலும் துணையாய் வந்தே. தாயின் கருவினில் உருவாக்கி தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். அஞ்சாதே என் மகனே உன்னோடு நான் இருப்பே. கலங்காதே என் மகளே கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பே. இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பே. எளியோர்க்கு நச்செய்தி சொல்லிடுவாய், உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். எளியோர்க்கு நச்செய்தி சொல்லிடுவாய்,
உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பே. கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பே. இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பே. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டே, நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டே, நானும் மயங்கி போனேன். இரண்டாம் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாய் சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூ எனச் செய்திலிருந்து வாசகம். லூக்கான செய்தி அதிகாரம் 21, இறை வசனங்கள் 5-19 முடிய. லூக்கான செய்தி அதிகாரம் 21, இறை வசனங்கள் 5-19 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேச்சை பொருட்களாலும்
கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும், இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும், அப்பொழுது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது, ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொள்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இந்த கல்வாரி பலிக்கு மீண்டுமாக பாசத்தோடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இப்பொழுது உங்களை கூப்பிட வந்தார்னா எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆண்டவர் இரண்டாம் வருகையில் இன்னைக்கு வந்தார்னா எத்தனை பேர் போக ரெடியாக இருக்கீங்க? பாதி கையை எதிர்க்கலையே. இன்னும் ரொம்ப நாள் வாழணும் ஆசையா? பரவாயில்ல, சந்தோஷம், வாழுக பல்லாண்டு. நீங்களாம் வாழணுன்னா நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 33-34 ஆகிய வாரங்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றி அதிகமாக தியானிப்பதற்கு அழைப்பு எடுக்கிறது. இது எதனுடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னா, திருவுருவ காலத்தை தொடங்க போகிறோம், கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக தான் இது இருக்கிறது. இந்த பொதுக்காலத்தினுடைய 33-34 ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நம்ம எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துவது, ஆண்டவருடைய வருகைக்காக நம்முடைய வாழ்வை எவ்வாறு நம்ம வந்து தயார்படுத்துவது என்ற ஆழமான சிந்தனைகளை இந்த வாரங்களிலே நாம் வாசகங்களோடையாக வாசிக்க இருக்கின்றோம். அந்த பின்னணியில்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இன்றைய வாசகங்களும் எதை சுட்டி காட்டுகிறேன் சொன்னால், ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எப்படி நம்மளையே ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆண்டவர் வருகைக்காக நம்முடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனைகளை
இன்றைய வாசகங்கள் நமக்கு சிந்திக்க அழைப்பிடுக்கிறது. இன்னைக்கு நச்செய்தி கேட்கும்போது பயமாகவே இருந்திருக்கும். என்னது, ஒரு நாட்டை எதிர்த்து ஒரு நாடும், அரசு எதிர்த்து அரசும், ஏன் நம்ம உறவினர்கள் கூட நம்மை காட்டி கொடுப்பார்கள், நமக்கு எதிராக செல்வார்கள் அப்படின்னா ஆண்டவர் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறேன்னு சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது, ஆண்டவருடைய நற்செய்தியை வாழ்கிற போது நமக்கு வருகின்ற சவால்களை சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேரளவு வந்த பேரளவு, சாட்சியமாக வளர்ந்தோம்னா சவால்கள் நிறையா இருக்கும். இன்பம் வர்றதை விட துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம பகுதிக்கு வந்து அருளானந்தர் எடுத்துக்கங்க, அவர் தலை வெட்டி அவர் மறைச்சாட்சியாக கொல்லப்பட்டார். அவர் அப்படி தானே, அவருக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த நாட்டில் போய் இந்த பகுதியில் போய் ஆண்டவரை அறிவிச்சா, ஆண்டவருடைய மதிப்பீடுகளின்படி வாழ சொன்னால் கண்டிப்பாக என் உயிர் போயிருன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட அவ்வுயிரை பொருட்படுத்தாது சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார். நச்செய்தியில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, ஆண்டவருக்காக சாட்சி பகிர்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காக சாட்சி பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே, ஏதோ பேரளவில் நான் அந்தோனியாமான் பேர் வச்சேன், நான் செபஸ்தியம்மான் பேர் வச்சேன், நான் வந்து ஆரோக்கியசாமின் பேர் வச்சேன், நான் அருளாந்தின் பேர் வச்சேன், அதனால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்றதல்ல, மாறாக சாட்சியம் பகர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலே சாட்சியம் பகர வேண்டும். நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு அன்பு, நீதி, நேர்மை, உண்மை இல்லை அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. நம்முடைய சமூக வாழ்க்கையில் அந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நாம் வாழலை அப்படின்னா நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே முழுமையாக தயார்படுத்த, ஆயத்தப்படுத்த இன்றைய நாளிலே வாசகங்கள் அழைப்பு கொடுக்கின்றன. ஒரு உண்மை நிகழ்வை சொல்லுவார்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு வில்லியம் மில்லர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை சபை ஒரு போதகர் இருந்தாராம். அவர் என்ன போதிச்சார் அப்படின்னா, 1843 மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து 1844 மார்ச் 21க்குள்ள இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுது. அந்த நாளில் மார்ச் 21ஆம் தேதி 1844 அந்த நாளில் கடவுள் புனிதர்களோடு இறங்க போகிறாரு, குதிரையில் வரப்போகிறாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போதனையை செஞ்சாராம். எல்லா மக்களும் அந்த நாளில் 1844 மார்ச் 21ஆம் தேதி வானத்தை பார்த்துட்டு இருக்காரு, ஆண்டவர் இப்போ வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் பார்க்குறாங்க, மண்ணையும் பார்க்குறாங்க. வானத்தை பார்க்குறாங்க, எப்படி வருவார், எந்த குதிரையில் வருவார் அப்படின்னு மேலே பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்குறாங்க. அன்னைக்கு பொழுதே சாஞ்சு போச்சு, கடைசியாக கடவுளே வரலை. இது போலி போதனைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நான் ஆனந்தா கல்லூரியில் படிக்கும்போது, 2012 பிஇ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனந்த கல்லூரியில். அப்போ என்னோட ஒரு பிரிவினை சகோதரர், ஒரு சபையை சார்ந்த ஒரு நபர் என்னோட படித்தார். அவர் சொல்கிறாப்புல, எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் பயங்கரமானவர் சொல்லிட்டாரு, 2012 கரெக்டாக டிசம்பர் 12ஆம் தேதி 12 மணிக்கு உலகம் அழிய போகுது, அழிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என் பக்கத்தில் வேறு உட்காந்துருப்பாப்புல, எப்போ பார்த்தாலும் அதை தான் பேசுவாப்புல. அந்த பாஸ்டரோட வீடியோ கேட்டதுலேருந்து உலகம் அழிய போகுது, டேய் அழிஞ்சிட்டு போகிறா, ஏண்டா உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறது. அப்படி அச்சுறுத்தினார்கள், அப்பையும் உலகம் அழியலை. 2020லையாவது கடவுள் வந்துடுவார், அழிஞ்சிரும். 2020லையும் சொன்னாங்க, 2020லையும் உலகம் அழிய போகுது, ஆண்டு வரப்போகிறாரு, வானெல்லாம் பிளக்க போகுது, தீப்பிழும்பாக வரப்போகுது, நல்லவங்கள்லாம் போயிடுவாங்க, கெட்டவங்களாம் நரகத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னு பறைசாற்றினார்கள். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் வருகை அப்படி அல்ல. பல நேரங்களில் ஆண்டவர் வருகை என்பது நிலநடுக்கம் வந்துடும் அதனால் அப்படின்னா என்ன, ஒரு அடையாளம், அது ஒன்று ஒரு அடையாளம். ஆண்டவர் வருகை இப்பொழுது தான் வரும், அப்பொழுது தான் வரும் என்பதல்ல, வர வேண்டிய நேரத்தில் வரும். புரிதுங்களா, வரும், ஆனால் வராதுன்ற மாதிரி வரும் நம்புவோம், அதான் நம்பிக்கை. புரிதுங்களா, அதனால் வந்து ஆண்டவரே இன்றைக்கி வரப்போறீ நாளைக்கு வரப்போறீன்னு பயப்படாமல் இருக்கிற வாழ்க்கையை நிறைவோடு வாழ அழைக்கப்படுகிறது. எனவேதான் திருத்துதர் பவுல் 2ஆம் வாசகத்தில் மிக அருமையாக சொல்கிறார். தெசலோனிக்கர்லாம் என்ன செய்கிறாங்க,
ஆண்டு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கால் மேல கால் போட்டு வீட்டில் தூக்கி கிடந்தாங்கண்ணா. சரி இப்போ வந்துடுவாரு, நம்ம என்னத்தை வேலைக்கு போய் என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை சொத்தை சேர்த்து நம்ம வீட்டில் நல்லா தூங்குவோம், அடுத்த வாரத்தில் வந்தாருன்னா தூக்கிட்டு போயிடுவாரு, என்னத்தை நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சோம்பேறிகளாக மாறினார்கள். அப்போ திருத்தூதர் பவுல் நினைச்சிடறாரு, தெசலோனிக்கர் எழுத கடிதத்தில் ஒரு அருமையான வார்த்தையை நச்சுன்னு சொல்கிறாரு, உழைக்காதவன் உண்ணலாகாது. நீ உழைக்கலையா, நீ சாப்பாட்டில் கையே வைக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார். நம்ம உழைக்காமல் கால் மேலே கால் போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடணும் நினச்சோம்னா அது கடவுளுக்கு எதிரான பாவம் முதல்ல. ஏனென்றால் படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஓ மனிதருக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைக்க வேண்டும் என்று கட்டளை, அன்பு கட்டளை விட்டிருக்கிறார். எனவே நம்ம எல்லாருமே உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்த பவுல் மிக அருமையாக தெசலோனிக்கிற கடிதத்தின் வழியாக சொல்கிறார். அவங்க எல்லாம் இரண்டாம் வருகை இப்போ வரப்போது அப்போ வரப்போ நினச்சதுனால தான் அப்படி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலகம் எப்போ வேணாலும் முடிவுக்கு வரலாம், ஆனால் வாழ்க்கையில் எப்பயுமே ஆண்டவர் வருகைக்காக எல்லா சூழலுமே நாம் காத்திருக்க வேண்டும், நம்மையே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆழமான சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ எப்படி தான் நம்ம ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது அப்படின்னு கேள்வி இருக்கா உங்களுக்கு? இப்போ எப்படி தான் ஆண்டவருக்கு வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த, முதல் வருகை வந்துருச்சு, இயேசு பிறந்ததன் வழியாக முதல் வருகை வந்துருச்சு, ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, உங்களை நீதி தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவேன் ஆண்டவர் சொல்லிட்டு போற நிச்சயமாக நடக்கும். ஆனால் இப்போதான் நடக்கும் அப்போதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், இல்லை 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்லை 100 வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்லை 1 மில்லியன் கணக்கில் அந்த அதுக்கடுத்து நடக்கலாம், எப்போடா நடக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை. ஆனால் நம்ம எல்லா நேரத்துலையும் ஆண்டவருக்கான ஒரு பாத்திரமாக, ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நாம் வாழணும் தான் இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைப்பு எடுக்கிறது. இயேசுவினுடைய இரண்டாம் வருகையே நமக்கு சிந்திக்க அழைப்பு எடுப்பது, எல்லா சூழலுமே வெளிப்பாக இருந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. இப்போ எப்படி ஆயத்தப்படுத்துவது, ஒரு 3 நிலைகளை நம்ம ஆயத்தப்படுத்தலாம், அதோடு என்னுடைய மறைமுறையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அந்த 3 நிலை, முதல் நிலை என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்காலத்தில் வாழணும். ஆண்டவருடைய வருகையை நம்ம ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம அந்த நிகழ்காலத்தை வாழணும். திரும்பி கிடைக்குமா, கிடைக்குமா, கிடைக்காது, முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து எவ்வளோ கோடி காசு கொடுத்தாலும் திரும்பி அந்த நேரம் கிடைக்குமா, கிடைக்காது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நிகழ்காலத்தை வாழ்றதே கிடையாது, அப்படிதானே? வாழ்க்கையில் ஏதாவது நடந்த கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் வீட்டுக்கு போகக்கூடாது, அவன் சேர்த்தாலும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் தண்ணி குடிக்க மாட்டேன், தவிடு குடிக்க மாட்டேன், சோறும் சாப்பிட மாட்டேன். வேண்டாம் மக்களே, விட்டுருங்க, நிகழ் கடந்த காலத்தை போய் தொலையுது, விட்டுட்டு நிகழ்காலத்தை வாழ்வோம். கடந்த காலத்து வருங்காலத்தை குடிச்சு ஐயோ பயிர் வேற முளைச்சிருச்சே, உரம் போடணுமே, சாமியார் எப்போ பூசையை முடிப்பார், வேகமாக போய் உரத்தை போடணும், இந்த வயலில் களை எடுக்காமல் இருக்குது, களையை எடுக்கணும், அப்புறம் என் மயனை இங்கே சேர்க்கணுமா அங்கே சேர்க்கணுமா, என் மயன் வெளிநாட்டில் இருக்கானே காசு அனுப்புவானா அனுப்ப மாட்டானா, இல்லை நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறான். தேவையில்லை அன்புக்குரியவர்களே, நிகழ்காலத்தை வாழ்வோம். நிகழ்காலத்தை வாழ்ந்தோமாவே எல்லாமே சரியாயிரும், புரிஞ்சுங்களா? நம்ம வாழ்க்கையில் வர துன்பங்களுக்கு காரணமே நம்ம நிகழ்காலத்தில் வாழாத காரணம் தான். ஆண்டவர் வருகைக்காரம் ஆயத்தப்படுத்தணும்னா நிகழ்காலத்தில் கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்துவோம். ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக ஒவ்வொரு நாளும் நம்ம மாறுவோம். ஆண்டவரே, இந்த நொடி பொழுதை இந்த நாளை உன் பாதத்தில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு வாழ முயற்சி செய்வோம். நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை எப்போ வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. பல நேரங்களில் அதனால தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர், மூடிங்கிற போதகர் இவ்வாறு சொல்லுவாங்களாம், அவர் மறைமுறை பயங்கரமாக விட்டு வைப்பாராம். வெளிநாட்டில் மூடிங்கிற ஒரு போதகர் பயங்கரமான ஒரு மறைமுறையாளர். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், இவ்வளோ அருமையாக மறைமுறை வைக்கிறீங்களே, அதோட ரகசியம் என்ன, வாட் இஸ் அ சீக்ரெட் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ கேட்ட பொழுது அந்த போதகர் சொன்னாராம், நான் மறைமுறை ஆற்றி கொண்டிருக்கும் போதே கடவுள் இறங்கி வந்துட்டாருனா என்ன ஆகும், அந்த அளவுக்கு நான் என்னுடைய மறைமுறை இருக்கணும், நான் பேசிட்டே இருக்கும் ஆண்டவர் இறங்கி வந்துட்டாருனா. அப்போ அந்த ஒரு மறைமுறை வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை தொட வேண்டும், அவருடைய ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டு நான் மறைமுறையை தயார் செய்கிறேன், மறைமுறை ஆற்றுகிறேன், எனவே தான் என்னால் சிறப்பான மறைமுறையை ஆற்ற முடிகிறது என்று சொன்னாராம்.
ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நேர துளிகளையும் ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷமாக பயன்படுத்தி நாம் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக நாம் வாழுகிற போது நாம் எந்த ஒரு அச்சத்தை கொடுத்தும் கவலைப்பட தேவையில்லை. நாம் ஓ வியாபாரம் செய்கிறோமா, இல்லை ஆசிரியர் பணி செய்கிறோமா, இல்லை விவசாயம் செய்கிறோமா, தொழில் செய்கிறோமா, அதை முழுமையாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை செஞ்சு பாருங்களேன், நம் வெற்றியாளர்களாக மாற முடியும். எனவே நிகழ்காலத்தை வாழ முயற்சி செய்வோம். வாழ தயாரா? நிகழ்காலத்தை நீங்கள் வாழ தயாரா? சத்தம் இல்லையே, வாழ தயாரா? ஓகே, இது முதல். இரண்டாவது நிலை, கடின உழைப்பு. இந்த இரண்டாம் வாசகத்திலே மிக அருமையாக திருத்துது பவுல் தெசலோனிக்கிறது கடிதத்தை சொல்லியிருக்கிறார், உழைக்காதவன் உண்ணலாகாது. ஐயோ கடவுள் வந்துடுவாரே, இந்த இப்போ வந்துடுவாரே, அப்புறம் வந்துடுவாரேன்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறிகளாக இல்லாமல் கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி உழைத்து அதன் வழியாக உணவை உண்பவர்களாக, அதன் வழியாக நம்முடைய வாழ்வை வாழ்பவர்களாக, அந்த உழைப்பிலே நேர்மையோடு வாழ்பவர்களாக. எப்படின்னா உழைக்கலாம், நேர்மையோடு உழைக்கலாம், குறுக்கு வழியிலையும் உழைக்கலாம், அப்படித்தானே? நேர்மையோடு உழைக்கிற போது இரண்டாம் வருகை இப்போ வந்தால் கூட ஆண்டவரே சந்தோஷமா வரா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி செய்யலாம், சந்தோஷமா போகலாம். எனவே கடின உழைப்போடு வாழ்ந்து நம்மையே ஆயத்தப்படுத்தி ஆண்டவர்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். கடின உழைப்போடு வாழ தயாரா? தயாரா? ஓகே, மூன்றாவது படிநிலை, நாம் சான்று போகக்கூடிய வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம பயப்பட தேவையில்லை, ஐயோ நம்மளை எரிச்சிருமோ நிலநடுக்கம் வந்துடுமோ அப்படிலாம் பயந்துடாதீங்க. அது வந்து காசுக்காக நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம் நம்ம சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படா வீணை வந்து கவி பிடிச்சிட்டு போய் அவன் மண்டையை கழுவி இதில் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நான் குறை சொல்வதற்காக இல்லை, ஆனால் இதை குறித்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலை, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கேவலமான அவலமான நிலை போய் கொண்டிருக்கிறது. அதை குறித்து நீங்கள் மயங்காதீர்கள் அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் இப்போ வந்துருவார் அப்போ வந்துருவார் அப்படி உங்களை பயன்படுத்துவதை குறித்து அஞ்சாதீங்க. நச்சேதியில் ஆண்டவர் சொன்னார், என் பேரை வச்சு இப்படி இப்படிலாம் சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க, அஞ்சாதீங்க மக்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நச்சினை எச்சரிக்கை சொல்லிட்டு போயிருக்காரு. அவருடைய வார்த்தையை நானும் சொல்கிறேன், நீங்களும் மனம் கலங்காதீர்கள். எந்த நம்பிக்கையில் இருக்கீங்களோ, இந்த கத்தோலிக்க நம்பிக்கை என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை, புரிதுங்களா? இந்த நம்பிக்கையில் வேறொன்றி ஆண்டவரை அறிய ஆண்டவருடைய வார்த்தையை அனுபவிக்க நாம் முயற்சி செய்து சாட்சியை பகர அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தையை வாழ்கிற போது ஆண்டவருடைய நற்செய்தி மதிப்பீட்டிற்கு நாம் சான்று போகிற பொழுது பல பிரச்சனை வரும். எனவே தான் இன்றைய நற்செய்தியில் மிக அருமையாக வாசிக்கிறோம், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்று ஆண்டவர் இயேசு மிக அருமையாக நற்செய்தியை சொல்கிறார். ஆண்டவருடைய நற்செய்திக்கு சான்று பகர ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவரை ஆண்டவருடைய அந்த மதிப்பீட்டிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த இறையாட்சியின் மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிற போது பல்வேறு பிரச்சனைகள், சவால்கள், இடையூறுகள் வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் உள்ளம் கலங்காமல் துணிவோடு அஞ்சாதிரிகள் என்ற ஆண்டவர் நமக்கு துணிவு கொடுப்பதை நம்பி நாம் துணிவோடு நம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வோம். அப்பொழுது இரண்டாம் வருகை எப்பொழுது வந்தாலும் நாம் உள்ளம் கலங்க தேவையில்லை. நாம் இப்பொழுதே ஆண்டவர் எடுத்துட்டு போங்க சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எனவே இந்த மூன்று படிநிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்ப்போம். நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறோமா யோசிச்சு பார்ப்போம். பல நேரங்களில் இதான் பிரச்சனையாக இருக்குது, நிகழ்காலத்தில் வாழ முயற்சி செய்வோம், கடந்த காலத்தை தூக்கி வீசுவோம், வருங்காலத்தை குறித்து கவலையை குறித்து நம்ம தூக்கி வீசுவோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கட்டுத்தந்த இறை வேண்டல்ல, அன்றாட உணவு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே தான் வேண்டோம், நாளைக்குள்ள உணவை தாங்கன்னு வேண்டுறோமா நினைக்காது, அன்றாட உணவை தாங்க தான் வேண்டோம். அப்போ ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வேண்டுவோம், ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வேண்டுவோம், ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நிகழ்காலத்தில் வாழ்வோம், அந்த இரண்டாம் வருகை ஆசீர்வாதம் வருகையாக இருக்கும். இரண்டாவது கடின உழைப்பு, கடவுள் கொடுத்த ஆற்றலை, திறமைகளை, அறிவை அப்படியே மூட்டை கட்டி வீட்டில் வச்சிடாம நாம் பயன்படுத்துவோம். ஒன்றை மூன்றாக்குவோம், மூன்றை பத்தாக்குவோம், பத்தை நூறாக்குவோம், நூறை ஆயிரமாக்குவோம், ஆயிரத்தை லட்சமாக்குவோம், லட்சத்தை கோடியாக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு கடின உழைப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போது இரண்டாம் வருகை ஆசீர்வாதமாக மாறும். மூன்றாவதாக,
நாம் பேரளவு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நாம் சாட்சியம் வரக்கூடிய கிறிஸ்தவர்களாக, சான்று வரக்கூடிய கிறிஸ்தவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை சாட்சியமுள்ள வாழ்க்கையாக இருப்பதற்காக நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது இரண்டாம் வருகை ஒரு ஆசீர்வாதத்தின் வருகையாக இருக்கும். இதை தாண்டி நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், ஐயோ உலகம் அழியப்போதே அப்படி அறியப்போதே தேவையில்லை. ஆண்டவ வருகை ஒரு ஆசீர்வாதத்தின் வருகை, மகிமையின் வருகை, ஒரு மகிழ்ச்சியின் வருகை. எனவே அப்படிப்பட்ட வருகை மகிழ்ச்சியாக மகிமையாக இருக்கணும் என்றால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ தேவையான அருளை நாம் வேண்டுவோம். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழலை அப்படின்னா நம்ம பயப்படணும். எனவே அதெல்லாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ தடையாக இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து இரண்டாம் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அனைவரும் கண்களை மூடி இந்த உயிருள்ள பிரசன்னத்தில் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. இந்த வரிகளை பட்டு பாடுவோம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. மீண்டுமாக ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற செல்வமாக இருக்கக்கூடிய இயேசுவே, இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஆயத்தப்படுத்தக்கூடிய மக்களாக இவளை மாற்றுவீராக. நிகழ்காலத்தை வாழ்ந்து உமக்கு சாட்சியமுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக மாற்றுவீராக. கடின உழைப்பின் வழியாக உமக்கு சாட்சியம் பகிர்ந்து இரண்டாம் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய சாட்சியம் உள்ள மக்களாக மாற்றுவீராக. இன்பமோ துன்பமோ எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் நற்செய்தி மதிப்பீட்டை வாழ்வாக்கக்கூடிய ஒரு உயிருள்ள உயிரோட்டமான கிறிஸ்தவர்களாக, சான்று பெறக்கூடியவர்களாக மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரும் செய்கின்ற விவசாயத்தை தொழிலை எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கனிகளை கொடைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் போகின்ற போது வருகின்ற பொழுது உம்முடைய காவல் தூதர்களை முன்னும் பின்னுமாக இடமும் வளமுமாக அனுப்பி சாட்சியத்தின் மக்களாக திகழ்ந்திட உள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நிரப்பும் உன் வல்லமையாலே ஆசீர்வதியும். எங்கள் ஜபங்கையிலும் நல்ல தந்தையே, அனைவர் எழுந்து நின்று நம் நம்பிக்கையை எடுத்துரைப்போம்.
பெற்று பரிகார வாழ்வில் நிலை திருவே உரைப்பதை நம்புகிறே புனிதர்கள் உறவை நம்புகிறே உடலே உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதி உடனே நம்புகிறே நம்முடைய மன்றாட்டங்களை உள்ளத்தின் இயக்கங்களை நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். எங்கள் அருமை நேசரே, உமது திரு அவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் உமது மந்தைகளை நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக கட்டமைத்து நீர் தரும் நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரணும் கோட்டையுமானவரே, நாடுகளை ஆளும் தலைவர்கள் செல்வங்களை கவிமிகு கட்டடங்கள் கட்டுவதில் வீணாக்காமல் மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்திட பயன்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே, எங்கள் பங்கிலும் இல்லங்களிலும் இருக்கும் இளையோர்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் தங்களது ஆற்றல்களை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிப்பவரே, எங்களது உடல் தூய ஆவியின் ஆலயங்கள் என்பதை உணர்ந்து அதை மதித்து அன்பு செய்திடவும் கொலை தற்கொலை போன்ற எண்ணங்களில் இருந்து விடுபடவும் இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதிசயங்கள் புரிபவரே, இறந்தோருக்கான மாதத்தில் இருக்கும் நாங்கள் எங்கள் இல்லங்களில் இறந்து போன ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியை ஏற்று அவர்களுக்கு நீர் நிலை வாழ்வை தந்திட வேண்டும் என்று இந்நேரத்தில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற விவசாயத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, என்னுடைய விவசாயத்துக்கு தேவையான நல்ல பருவ மழையை தந்து இந்த ஆண்டு என் மக்களுக்கு நல்ல விளைச்சலை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக அவருடைய விளைச்சலை நீ விளைய செய்வீராக. தொடர்ந்து அந்த விவசாயத்தை செய்ய தேவையான உடலுள்ள சுகத்தை பலத்தை மனத்திடனை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒட்டுமொத்த ராசசிங்க மக்களும் பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சமய மக்களையும் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அனைத்து இறைவானை வாழ்த்துக்கள் வந்து அப்பத்தை பெற்று உள்ள நடத்தி வந்து அப்பத்தை கொடுக்கிற வாழ்வழிக்கு அப்பமாக சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான இவ்வழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய முத திருமகன், நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை இறை பற்றின் அருளையும் உளையான பேரின்பத்தையும் எங்களுக்கு என்னாலும் பெற்று தருவதாக.
எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமறைவினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் எனத்தார், அவரின் உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவியின் பிடியிலிருந்தும் அழைக்காவ திருவுளமான. இவ்வாறு இருளிலிருந்து உமது வேத்த ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குடும்பமாக அர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. திருப்பலினுடைய வல்லமையான நேரத்தில் இருக்கிறோம். உழந்தால் படியிட்டு இந்த உயிருள்ள பிரசனத்திலே நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய வருகைக்காக இன்னாலும் ஆயத்தப்படுத்தக்கூடிய தூய வாழ்வை வேண்டி நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு உறந்தை அருந்தியவின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் ஆகிய ஸ்டீவன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளோம். இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும், அதே போல் ஒப்புக் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீரே ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி உமது இரக்கத்தை பொழிந்து முடிவில்லா பேரின்ப வாழ்வை வழங்கும்படியாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூல் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவ நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறி விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமனை காத்து நிலைவாழ் உழைப்பதாக. ஆண்டவை துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே நம்முடைய பங்கு தளத்திலே மிக சிறப்பான விதத்திலே விவிலிய போட்டியானது நடைபெற்றது. எல்லா கிராமங்களிலும் நடைபெற்ற நேற்று தான் எல்லா கிராமங்களையும் முடிஞ்சிருக்கு. நம்முடைய பங்கு அளவிலே மிக சிறப்பான விதத்திலே இந்த ஆண்டு விவிலிய போட்டி சிறப்பான விதத்தில் நடைபெற்றிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அப்படி வழிகாட்டுதல்படி மிகச்சிறப்பாக நடைபெற்றது.
அதிலும் குறிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அருமையாக இருந்தது. நான் கடந்த ஆண்டில் தங்கச்சி மடத்தில் பணியாற்றினேன். நான் நம்முடைய பங்கில் அதே அளவுக்கு பங்களிப்பு நம்முடைய பங்கில் இருந்தது. உண்மையிலேயே எந்த அளவுக்கு பங்களிப்பை செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பங்களிப்பை செலுத்தினீர்கள். உண்மையிலேயே உங்கள் அனைவருமே பாராட்டக்கூடியவர்கள். பங்கு தந்தையின் சார்பாக, என்னுடைய சார்பாக, அருள் சகோதரி அருள் சகோதரர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த ஊழிய போட்டி மிகச் சிறப்பான விதத்திலே நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் நம்முடைய அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான விதத்திலே வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இனி வரும் காலங்களிலே எண்ணற்ற முன்னெடுப்புகள் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் அறிவிப்பு அது போன்ற ஒரு சில முன்னெடுப்புகள் இருக்கின்றது. எனவே எல்லா நிகழ்வுகளிலுமே நீங்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பங்கு தளத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி இசைப்பயிற்சியானது நடைபெறுவதாக அறிவித்திருந்தோம். எனவே வருகின்ற சனி ஞாயிறிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மதியம் 1:30 to 3:30 வரை 2 மணி நேரம் இசைப்பயிற்சியானது நடைபெற இருக்கின்றது. எனவே நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நானும் ஒரே ஒரு மாதத்தில் தான் கற்றுக்கிட்டேன். 1 மாதம் தான் நான் கற்றுக்கிறதுக்கு. நான் 12th முடித்தோடனே குருமணத்துக்கு போனோன்னா ஒரே மாதத்தில் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு இதுக்கு தெரியல. மறைபொருளாக தான் இருக்குது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் கற்றுக்கிட்டேன். அதே போல் நான் கற்றுக்கிட்ட அந்த குடையை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் எல்லா பங்குலையுமே. அதனால் வந்து நம்முடைய பங்குலையும் இந்த இசையானது எப்போதும் ஒழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. அதனால் வந்து நம்முடைய பிள்ளைகளை ஒன்று அனுப்புங்க. சும்மா சனி ஞாயிறுலாம் லீவு தான். இப்போல்லாம் சனிக்கிழமை பள்ளிக்கூடம் கிடையாது. நம்ம பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்புங்க. மதியம் 1:30 to 3:30 வரை 2 மணி நேரம் பயிற்சியானது இருக்கின்றது. எனவே நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி இந்த இசைகளை வளர்வதற்கு நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த பணிக்காக ஜெபியுங்கள். அதே போல் குடும்ப சந்திப்பு இதுவரைக்கும் ஒரு 5-6 கிராமங்களை நிறைவு செய்திருக்கிறேன். இப்போ ஊர்ணங்குடியில் சந்தித்து கொண்டிருக்கிறேன். அங்கே முடித்த பிறகு இந்த பகுதியில் உள்ள கிராமங்களை தான் சந்திக்க இருக்கிறேன். எனவே வருகிற பொழுது நீங்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஒருவர் மற்றொருக்காக ஜெயிப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் உணர்ந்தால் படியிட்டு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவ இயேசுவின் சாட்சிய மக்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடரட்டும். மகன் தூய் ஆவியாரின் பெயராலே கிறிஸ்தராஜா வாழ்க.